உங்க சீதா, நான் உங்க விவேக். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா, நாங்க அவசரம் அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு தாங்க. இன்னைக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை இல்ல, எங்க ஊர் பக்கத்துல இருந்து தென்னாங்கூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து பெருமாள் கோவில் வந்து இருக்கு, ரொம்ப ஃபேமஸ், சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்கதான் வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. எங்க அம்மால முன்னாடியே போயிட்டாங்க, நம்மளும் போயிட்டு இன்னைக்கு பாக்கலாம். அங்க வந்து இன்னைக்கு தங்க தேர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக தான் வந்து நாங்க வேகமாக கிளம்பிட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்க, அதிசயமா புடவலாம் கட்டிருக்கா பாருங்க. அதுவும் நான் கட்டின நேரம் டைம் வர ஆயிடுச்சுங்க. இந்த சாரி வந்து என் கல்யாணத்துக்கு நலங்கு வச்சாங்கல்ல, அப்ப வந்து எங்க சித்தி வாங்கி கொடுத்தாங்க. ஆனா வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட்டுறேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம கோயிலுக்கு போய் மற்ற விஷயங்களா பேசலாம். சீக்கிரம் எல்லாரும் வந்து வண்டியில உட்காருங்க, வாங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தென்னாங்கூர் அப்படின்ற ஊர்ல தான் இருக்குது. இது வந்து ஒரு பெருமாள் கோயில்ன்றதால புரட்டாசி மாசம் வந்து ரொம்ப விமர்சையா வந்து இங்க கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயில இருக்கிற சாமியை திருப்பதியில இருக்கிற சாமி மாதிரியே அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கல்யாணம் புதுசுல வந்ததுங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வரோம். இப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப சூப்பரா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கோயிலோட கோபுரம் நம்ம ஊர் கோபுரம் மாதிரியே இருக்காது, ஏதோ சைனீஸ் கோயிலோட கோபுரம் மாதிரியே இருக்கும். இந்த கோயிலோட கோபுரம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்கிற பெயிண்டிங் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் செட்டப்லேயே எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள்லாம் வந்து சட்டை கட்டி தான் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரும்போது எவ்வளவு அழகா வந்தானே, இப்ப பாருங்க எப்படி இருக்கேன். தலை தாங்க எனக்கு கடுப்பா இருக்கு, வேட்டி போட்டுரு. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க, ஆனா யாரும் வந்து பேச மாட்டாங்க. சரி பரவாயில்ல, அப்புறம் தெரியுது அவங்க வந்து என்கிட்ட உங்க சேனல் பேர் பேர் தெரியலப்பா. சரி ஓங்க. ஃப்ரெண்ட்ஸ் டிக்டாக் எப்போ பேன் ஆச்சு, ஆனால் டிக்டாக்கோட புகழ் இன்னைக்கு வரைக்கும் எப்படி பரவின்னு இருக்கு தெரியுமா. இப்போ ஒரு அக்கா வந்து அதுவும் என் காதில் படுற மாதிரி அவனானு பார்க்க சொன்னால் அவனே வர வரைக்கும் பார்த்துட்டு இருப்பானு, அந்த மாதிரி வந்த பிறகு சொல்கிறாங்க இவங்க டிக்டாக் பண்ணுவாங்களே அப்படின்னு. அம்மா அப்பா முன்னாடி போயிட்டாங்க, நாங்கள் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போகலாமா, உன் ஆசைக்காக வண்டியோட சேர்த்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். சீன் போட்டுக்கா மா, வாமா. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம், டைம் வந்து 10:30 ஆகுது. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு போகிறோம். கல்யாணம் ஆன புதுசில் போனோம், அதாவது கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3-4 நாளில் அங்கே போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அந்த கோவிலுக்கு போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன், எங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். நமக்கு வந்து இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் அறிமுகம் சந்திக்கிறோம். அண்டர் தென் பை ஃப்ரம் சீதா அண்ட் விவேக். பை பாய். பை கைஸ்.